நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மானாபிமான கெட்ட நிலை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ மானாபிமானம் கெட்ட நிலைன்னு சித்தருங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அது வந்து மான அவமான உணர்ச்சியை பெரிதிப்படுத்தாத நிலை, எது மேலையும் பற்று வைக்காத நிலை அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. அப்படிலாம் அது என்ன நிலை? எதையுமே சட்டம் செய்யாத ஒரு ஜட நிலையா, ஒரு உதாசீனமான நிலையா, எதிலுமே மகிழ்ச்சி அடையாத ஒரு சலிப்பான நிலையா? இப்போ ஞான நிலைங்கிறது இது மாதிரி ஒரு மானாபிமானம் கட்ட நிலை தானா? இது ஒரு உப்புச்சப்பட்ட நிலையா? இப்போ ஒருத்தர் நம்மளை ரொம்ப மோசமான வார்த்தையில் திட்டுறாருன்னு வச்சுக்குவோம். அதுவும் நம்மளை பல பேர் முன்னாடி நாம் அவமானப்படுறதுனால நம்ம உடனே ஆத்திரப்படுறோம். இப்போ இந்த மாதிரி நேரத்துலையும் அவமானப்படாமல் இருக்கிறது தான் இந்த மானாபிமானம் கெட்ட நிலைங்கிறதா? இல்லாட்டி ஒரு தடவை வந்து நம்ம ஒரு இடத்துல அவமானப்படுற மாதிரி ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இன்னொரு நாள் அந்த இடத்துக்கு போகிறப்ப பழசெல்லாம் நினைவுக்கு வந்து எங்கே இன்னைக்கும் அதே மாதிரி யாருன்னு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு என்றோம். இல்லை இப்போ தெருவில் ஒருத்தன் வந்து வரவன் போகிறான், எல்லாத்தையும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். நாம் அவனை தட்டி கேட்டு அறிவுரை செய்கிறதுக்கு பயப்படுறோம். எங்கே நம்மளையும் அவன் வம்பு பேசுவானோன்னு சொல்லி நாம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறோம்? ஞான நிலைன்னா என்ன? மானாபிமானம் உள்ள நிலைன்னா என்ன? இல்லாட்டி அது அற்ற நிலைன்னா என்ன? அது ஞான நிலையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது? ஒருத்தர் நம்மளை மோசமானவர்னு சொல்லி அவமானமாக திட்டுனா அந்த வார்த்தையே நம்மளை பாதிக்குது. நம்ம இப்போ ஆன்மீக உலகில் ஒரு மையமான பகுதியை வேறொரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அதனால நாம் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நிதானமாக தான் எடுத்து வைக்கணும். இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேர் சந்திக்கிறதா வச்சுக்குவோம். நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி கேட்குறேன், நீங்களும் என்னை பற்றி கேட்குறீங்க. நீங்கள் தெரியாதுன்னு பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஊர், பேர், உறவு, உங்களுக்கு விருப்பமானது விருப்பம் இல்லாததுன்னு எல்லா விவரமும் அறிஞ்சு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் நானும் என்னை பற்றியும் என்னோட நடத்தை இயல்பை பற்றியும் நல்லா தெளிவாக அறிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே நான்கிறது என்னோட இயல்பு, மற்றபடி மற்ற செய்திகள், உறவு, நடத்த, விருப்பு, வெறுப்பு, இப்படி எல்லாத்தோட ஒரு தொகுப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கங்கிறது உங்களோட இயல்பு, செய்திகள், உறவு, நடத்த, விருப்பு, வெறுப்புன்னு ஒரு தொகுப்பாக இருக்குது. அதனால நான்கிறது ஒரு தனி நபர் இல்லை, நான் வந்து ஒரு தொகுப்பு மனிதன். நீங்களும் அதே மாதிரி ஒரு தனி நபர் இல்லை, நீங்களும் ஒரு தொகுப்பு மனிதர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொகுப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற வகையில் தான் நாம் நடந்துக்கிட்டு வரோம். நாம் வேற, நம்மளோட இயல்பு வேற இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயல்பு இப்படி தான் நடந்துக்கிட்டு வராங்க. நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு முன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்த்து மரம்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசே அந்த மரத்தோட வடிவத்தை எடுத்துக்குது. அப்புறம்தான் அது மரங்கிறத நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி ஒரு மலரை மலர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசே அந்த மலராக மாறிடுது. நம்ம இயக்கம் இத்தோட முடியறது இல்லை, அது இன்னும் வேற சில நுட்பமான பரிணாமத்தையும் அடையுது. மரத்தை காண்புதல் அப்படிங்கிறது மரத்தை காண்பவன் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளுக்குள்ளார ஏற்படுத்துது. இப்படி காணப்படுற பொருள் எல்லாமே ஒரு காண்பவனை தோற்றுவிக்குது. காண்பவனாக மாறி அடையமையாமல் காணப்படுற பொருள் எதையுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது. காண்பவனோட தன்மைக்கு ஏற்றபடி தான் காணப்படும் பொருளும் புரிஞ்சிக்கப்படுது. காணப்படுற பொருளோட பிரதிபலிப்பாக காண்பவனும் காண்பவனோட பிரதிபலிப்பாக காணப்படும் பொருளும் உருவாகுது. ஒவ்வொரு பொருளும் காண்பவனாக மாறித்தான் இருப்புத்தன்மையை பெறுது. இந்த நான் அப்படிங்கிற இருப்பு நிலை மீது காணப்படும் பொருள் பிரதிபலிக்கிறதால காண்பவன் அப்படிங்கிறவன் உருவாகிறான். இங்கே வந்து காண்பவன்கிறது ஒரு தற்காலிக நிலை தான். காணப்படுற பொருளோட தன்மைக்கு ஏற்ப இந்த காண்பவன் உருவாகிறான். காணப்படும் பொருளோட மாற்றத்துக்கு ஏற்ப இந்த காண்பவனும் மாறிக்கிட்டே தான் இருக்கான். காண்பவன் வேற, காணப்படும் பொருள் வேற இல்லை. காணப்படும் பொருள்ங்கிறது
காண்பவன் வடிவில் தான் நல்லா புரிஞ்சிக்கப்படுது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து மரத்தையும் மலரையும் பார்க்கறத பத்தி பேசினோம். உண்மையில மரம்னு எதுவும் கிடையாது, மரத்தை பார்ப்பவங்கிற மட்டும்தான் இருக்கிறான். மலர்னு எதுவும் கிடையாது, மலரை பார்ப்பவன் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கான். இந்த காண்பவனே கணந்தோறும் ஒவ்வொரு தன்மையோட மாறிக்கிட்டே இருக்கான். காண்பவன் ஆகிய நம்ம வந்து கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட இயக்கமும் மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்குது. மாறுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, ரொம்ப ஆரோக்கியமானது. மாற்றத்தை ஏற்றுக்கிறது தான் இயற்கையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குது. மாற்றத்தை மறுதளிக்கிறப்ப ஒரு போராட்டம் வந்துடுது. மலர காண்பவனா இருந்த நம்ம வந்து மரத்தை காண்பவனா மாறுறதுக்கு மறுப்பு சொல்லவே கூடாது. நாம நம்மோட இயல்பு அப்படின்னு எதையாவது பற்றி பிடிக்கிறப்ப தான் அது ஒரு தேங்கிய குட்டை நீரை போல ஆயிடுது. அப்படி பற்றி பிடிக்காதப்ப தேங்கிய நீர் வந்து உருண்டு ஓடுது, ஆறா ஓடி ஒரு உயிர் துடிப்போட இயங்குறோம். இப்ப எந்த நிலையும் நமக்குன்னு இல்லை, எந்த நிலைக்கும் நம்ம சொந்தம் கொண்டாடுறது இல்லை, எந்த நிலையும் மீது நம்ம அபிமானம் வைக்கிறது கிடையாது. எந்த நிலையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது போயிட்டு தானே என் மானம் போயிட்டுது அப்படின்னு கத்துறது கிடையாது. இதுதான் சித்தர்கள் சொல்ற மானாபிமானம் கெட்ட நிலை. நம்மோட சுயமான இயல்பு ரொம்ப ரொம்ப அகண்டமானது, புனிதமானது, அற்புதமானது, ஆனந்தமயமானது. அதுதான் நம்மளோட சொந்த இயல்பு, சுயமான இயல்பு. அதை நாம பற்றி பிடிக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா நாம வந்து அதுவாகவே தான் இருப்போம். நாம எதையாச்சும் நம்ம இயல்புன்னு பற்றி பிடிக்கிறப்ப தான் இந்த நம்மளோட சுயமான ஆனந்த நிலைய நம்மளை அறியாமலேயே புறக்கணிச்சிடுறோம். உயிர் சக்தி மீந்த நம்மளோட ஜீவ நிலையையும் நம்ம இங்க புறக்கணிச்சிடுறோம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு பெயரையும் இயல்பையும் கொடுத்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு உரிமையாளர் நீங்க இல்ல. காணப்படும் பொருளா பார்க்கும் காண்பவன் நீங்க இல்ல. ஏன்னா நிகழும் நிகழ்வுகளால கட்டுப்பட்டவர் நீங்க கிடையாது. நீங்க ஒரு சுத்த நிலை, ஒரு உயிர் துடிப்புள்ள நிலை, இயக்கம் உள்ள நிலை, எதிலும் தங்கி இருக்காத நிலை, எதிலும் தேங்கி இருக்காத நிலை. நீங்கள் ஒரு சுயம். உங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, எந்த விலாசமும் தேவையில்லை. நீங்க இருக்கிறீங்க, நீங்க இயங்குறீங்க, நீங்களே ஜீவனாயும் இருக்கிறீங்க, நீங்களே தேவனாயும் இருக்கிறீங்க, நீங்களே அகண்டமா இருக்கிறீங்க, எதிர்காலத்தை தேடாத நிகழ்கால இயக்கமா இருக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவுமே புனிதமானது. எந்த பந்தமும் இல்லாத நீங்க உடலா இருந்தும் செயல்படுறீங்க, மனமா இருந்தும் செயல்படுறீங்க. ஆனாலும் எந்த பந்தத்திலும் கட்டுப்படாத தன்னந்தனியா அகண்டமா இருக்கிறீங்க. எந்த ஜனக்கூட்டத்திலையும் தனியா இருக்கிறீங்க. செயல்களுக்கு மத்தியிலையும் செயலை கடந்தும் கூட இருக்கிறீங்க. உங்களோட தனிமை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, உயிர் துடிப்பு மிக்கது. உங்களோட தனிமை வந்து ஒரு எதிர்நிலை கிடையாது, உலகத்தையும் கூட்டங்களையும் புறக்கணிக்கிற எதிர்மறையான தனிமை கிடையாது. உங்களுக்கு எதிர்நிலையே இல்லாத தனிமை, உங்களுக்கு அந்நியமே இல்லாத தனிமை. இது இது வந்து எவருமே இல்லாத தனிமை கிடையாது, எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட ஒரு தனிமை. பிளவுபட்ட அனைத்தையுமே உள்ளடக்கிய ஏத்துக்கிற ஒரு முழு நிலையாகவும் அது இருக்குது. இது ஒரு சுத்த முழு நிலை, ஒரு தன்னன் தனியான நிலை. நன்றி, வணக்கம்.